ஓம் சாந்தி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் பண்ணுறது எப்படி, ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், லவ்னா என்ன, ஓகேங்களா? ஸோ லவ்னா பார்த்திங்கன்னா காதல், அன்பு, பாசம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ லவ்ங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இந்த காதல் பாசம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடாக அது இருக்குது லவ்ங்கிறது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா, நான் கமிட்டடு, நீ வந்து சிங்கிளு அந்த மாதிரி வந்து எல்லோரையும் வந்து கேவலப்படுத்துறது. ஸோ சிங்கிளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து சாதிச்சிருப்பாங்க, நிறைய வேலைக்கு போய் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான பிரச்சனை இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து சிங்கிளு, நான் வந்து கமிட்டடு அப்படின்னு வந்து ஒரு கலாய்க்கிறது. ஸோ இந்த சமூகம் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது, இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து லவ் பண்ணுறதே வந்து தப்பா அப்படின்னா, ஸோ தப்பு இல்லை, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க அதுதான் ப்ராப்ளமே, ஓகே? அப்போது நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ நாள் லவ் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு தெரியாது. சண்டை போட்டால் பிரேக்கப் ஆயிரும், அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து பிரிஞ்சு தான் போகுது. ஸோ இந்த காலத்தில் வந்து லவ் பண்ணிங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் வந்து நல்லா லவ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அதுலேயும் 1008 சந்தேகங்கள் இருக்கும். இங்கே எதுக்கு போனான், இங்கே எதுக்கு அவன் வந்தான், ஸோ இந்த மாதிரி வந்து 1000 கேள்விகள் இருக்கும். அப்போது இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து தேவையில்லாதவே ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நிரந்தரமற்ற ஒரு காதல், நிரந்தரமற்ற ஒரு லவ்வை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? ஸோ நான் பேசுகிறேன், ஓகேங்களா? நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் உங்களுக்கு அது கர்ம வினைப்படி எப்படி அந்த லவ் காதல் அதெல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, அப்போது நிரந்தரமானவங்கள தான் லவ் பண்ணணும் இல்லையா? ஸோ நிரந்தரமானவங்க ஒருத்தவங்களும் லவ் பண்ணணும். ஸோ அப்போ நிரந்தரமானவங்க யார் அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் தான். ஸோ உடனே இந்த வார்த்தையை கேட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த உலக ரகசியம் தெரியும். ஸோ இந்த உலகம் உங்களை எப்படி ஏமாற்றிட்டுருக்குன்னு தெரியும், சரி, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கிளாக இருக்கேன் அப்படி கஷ்டப்படுறவங்க தான் இந்த வீடியோவே கிளிக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு லவ் பண்ணிவிட்டு கமிட் ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி, ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அப்போது யாரை லவ் பண்ணோம் அப்படின்னா, கடவுளை லவ் பண்ணணும். ஸோ கடவுள் யார் அப்படின்னா சிவன், ஓகேங்களா? அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவியில்லை, செம்பொன்னான இடத்துல, இந்த உலகத்துக்கு மேலே ஒரு உலகம், செம்பொன்னான உலகம் இருக்குது, அங்கே இருக்கார். அவர் ஒரு ஒளி புள்ளியாக தான் இருக்குது, நம்மளுமே ஒரு ஒளி புள்ளி தான், நம்மளும் ஆத்மா அவரும் ஆத்மா, ஓகேங்களா? இப்போது எல்லாருமே ஒரு பெரிய தப்பு பண்ணுறது என்ன தெரியுங்களா? ஸோ இப்போ ராஜயோகத்தில் கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பெரிய தப்பு நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஸோ என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே, நான் வந்து சேவை பண்ணலான்ருக்கேன், நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, தாராளமாக வந்து சேவை பண்ணுறது முக்கியம்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முழுமையான கடமை முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம், படிப்பு, மூணாவது தான் சேவை. ஸோ இது எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ பாபா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாபா, அதாவது சிவனை தான் நான் வந்து பாபான்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அவர் வந்து தந்தை இல்லையா, ஹிந்தியில் வந்து பாபான்னு நான் சொல்கிறேன். அப்போ சிவபாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோகம்தான் முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? யோகம்தான், ஏன்னா யோகத்தால் மட்டும்தான் பாவம் அழியுது, ஓகேங்களா? நீங்கள் சேவை பண்ணுறதுனாலையோ முரளி படிக்கிறதுனாலையோ எந்த பாவமும் அழியறதில்லை, ஓகேங்களா? அப்போது யோகம்தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரதர்ஸ்லாம் வந்து நான் சேவை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, தாராளமாக பண்ணலாம், அது எந்த தப்பும் கிடையாது. யோகம் பண்ணுறீங்களா கேட்டால், நாலு மணிக்கெலாம் முடிக்க முடியல ஸோ அப்படிங்கிறாங்க. ஸோ 4 மணிக்கு முடிக்க முடியல அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து யோகா பண்ணுவீங்க, எப்படி முரளி படிப்பீங்க, எப்படி வந்து அடுத்த சேவைகளை இறங்குவீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ யோகா பண்ணி பக்காவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சேவை பண்ணுமானா, கிடையாது. நீங்கள் வந்து யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் இந்த ஞானத்தை சொல்லலாம், ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த தங்கு தடையே கிடையாது. இந்த ஞானம் ஒன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தங்கு தடையே கிடையாது, நீங்கள் யாருக்கு வேணால் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, இந்த சேவையிலே ஃபுல்லாக இறங்கிறது, ஓகேங்களா? ஏன்னா இதுவே ஒரு மாயாதான், இந்த சேவையிலே ஃபுல்லாக இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போயே நானே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அப்போது
நமக்கு சேவைங்கிறது நூற்றுக்கு பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா யோகா தான், 75% யோகா தான். மீதி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா முரளிக்கும் பார்த்திங்கன்னா முரளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 10% வேணால் சேவைக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, என்னை மட்டும் நினைவு செஞ்சாலே உன் பாவம் வழிஞ்சு நீ சத்தியத்தில் முதல் நாளில் வந்துடுவே. முதல் நீ சும்மா யோசிச்சாலே போதும், நீ வந்து நினைவு செஞ்சிட்டாலே போதும், உனக்கு அவ்வளோ சக்தி வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ரகசியமும் கூட, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஸோ நம்ம வந்து சேவை செஞ்சால் பாபாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஆனால் சேவை செய்கிறத விட யோகத்து மூலயமா அவர்கிட்டே போகணும், அவர்கிட்ட போய் பேசணும் நம்ம, ஓகேங்களா? யோகத்தில் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி அவரை வந்து லவ் பண்ணணும், அவரை வந்து அப்படி வந்து அன்பாக பார்க்கணும். ஸோ நீங்கள் மட்டும் அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாபா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அவர் அவரை நோக்கி எடுத்து வச்சிங்க அப்படின்னா, அவர் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுப்பார். ராஜாவம்மா வச்சுக்கோ, ராஜாவுக்குலாம் ராஜா, இப்போது என்ன பொன் பொருள் காசு பணம் என்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துருவார், ஓகேங்களா? நிலம் அதிபதி அப்படி அப்படி ஃபுல்லாக கொடுத்துருவார். அவர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணுவார். ஸோ அந்த சான்ஸை விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேவையிலே நான் வந்து பிஸியாகவே இருப்பேன், சேவை அதாவது சேவை பாபா ஏன் சேவை சொல்கிறாருன்னா மக்களுக்கு வந்து நம்ம இந்த சொல்லணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேவையில் வந்து பிஸியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிஸியாக இருக்க பர்சன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாபா நினைவிலே இருங்க, அவர்கிட்ட போனால் தான் நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். ஸோ இதுலேயே நம்ம வந்து நீங்கள் முரளிலேயே பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ ஒரு வாரம் முரளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6 நாளும் என்ன சொல்லியிருப்பார்னா, யோகா பண்ணுங்கள் அதால் தான் பாவம் முடியும், யோகா பண்ணுங்கள் அதால் தான் பாவம் முடியும், என்ன நினைவு செய்யுங்க, என்ன பாசம், அப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பார். தவிர சேவை பண்ணுன்னு ஒரு நாள் சொல்லுவார், ஒரு நாள் வரும், இல்லை ஒரே ஒரு முரளி எப்போயாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வரும். ஸோ அதனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து சேவை பண்ணலான்னு இருக்கீங்க, ஓகே சந்தோஷம்தான், ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், யோகம்தான் முக்கியம். ஏன்னா நிறைய பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவை பண்ண ரெடியாக இருக்காங்க, ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்க முடியுதான்னு கேட்டால் முடியல. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது எலெக்ஷன் டைமில், ஸோ அதை வச்சே நான் சொல்கிறேன். இப்போது வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னு இல்லைங்க இல்லையா? ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம பாபான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போது நம்மலாம் வந்து அந்த கட்சிக்காரங்க மாதிரி, ஸோ இப்போ நம்மலாம் வந்து இந்த ஆத்மாக்கள் மாதிரி, ஸோ கட்சிக்காரங்க மாதிரி. இப்போது ஒரு கட்சிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா தினைக்கும் போய் இந்த சீஃப் மினிஸ்டரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, நலமாக இருக்கீங்களா அப்படி அப்படின்னு நல்லா பேசிட்டு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த சீஃப் மினிஸ்டருக்கு வந்து அவ்வளோ பிடிச்சி கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த இந்த பதவி நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் கொடுப்பார், ஓகேங்களா? இல்லை நான் வந்து சேவை பண்ண போகிறேன், கட்சிக்காக நான் வந்து சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போஸ்டராக எல்லா இடத்துலையும் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு எப்படி தெரியும்? ஸோ இவர் இங்கே ஒருத்தர் இருக்கார், இப்படி ஒருத்தர் இருக்காருன்னா எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஸோ பாபாக்கு எப்படி நமக்கு தெரியும்? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் பாபாக்கிட்ட டைரெக்டாக போய் பேசுங்க, கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுங்க, ஓகேங்களா? அவர்கிட்ட பேசுனா அவர் திரும்பி பேசுவார், ஓகேங்களா? அவர் அன்பின் கடல், நீங்கள் நினைக்கிறத விட அவர் ரொம்ப பெரியார். அவர் உணர்ந்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ சக்தி வரும், நீங்கள் அவர்கிட்ட பேசினாலே உங்களுக்கு அப்படி சக்தி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா தான் அவருக்கு தெரியும், இந்த குழந்தை நம்ம குழந்தை நம்மளோட குழந்தைன்னு அவருக்கு தெரியும். ஸோ நம்ம ஏதோ ஒரு மூலையில் சேவை பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தருவார், எல்லாருக்கும் தருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் குழந்தையாக யார் அவங்க நினைவு செய்கிறாங்களோ, பாசமாக நினைவு செய்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அன்பாக காதல் அப்படின்னு நினைவு செய்கிறாங்களோ, மனைவி மாதிரி நினைவு செய்கிறாங்களோ, அப்போ தான் அந்த சக்தி அவங்களுக்கு வரும். ஸோ இன்னமும் நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரகசியம், இதில் மிகப்பெரிய ரகசியம் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பிச்சைக்காரங்க மாதிரி பாபா எனக்கு வந்து ஒரு வேலை இல்லை வேலை வாங்கி கொடுத்துரு, பாபா நான் எனக்கு வந்து காசு இல்லை அதை வாங்கி கொடுத்துரு, பாபா எனக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடு, பாபா எனக்கு வந்து ஒரு நிலம் வாங்கி கொடு. ஸோ இப்படியே வந்து சிவன்கிட்ட சிவபாட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவர் கொடுப்பாரானா, கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் அவரோட மனசில் நம்ம இடம் பிடிக்க முடியாது, ஓகேங்களா? அவர் நினைப்பார் என்ன, நம்ம வந்து இந்த குழந்தைய ராஜாவாக்கலான்னு பார்த்துட்ருக்கோம், இது வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து கொஞ்சம் ஒன்று கொடுங்க, இது என்ன, இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சமாக எடுக்கிறது
ஒரு வேலை கிடச்சா உங்களுக்கு என்ன அப்படியே 50 கோடி 60 கோடி வரப்போதா இல்லையா? ஸோ நீ ஒரு ராஜா, அந்த உலகத்தோட கடவுள் ராஜா, அவரோட குழந்தை நீங்கள் யார், நீங்களுமே ராஜா தான். அந்த ராயலில் இருங்க ஓகேங்களா. ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, நான் இந்த தப்புக்கு பண்ணுவேனா, இந்த தப்பு நான் பண்ண போகிறேனா அப்படின்னு தயவு செஞ்சு உட்காந்து யோசிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு வந்து கேட்குறாங்க, எல்லார்ட்டையும் வந்து ஒரு குழப்பத்துலேயே கேட்குறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பாபாட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் கூட்டிகிட்டு போவார். ஒரு ஸ்டெப்பு பாபாவை நோக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஜாதகம், திதி சூனியம், சூனியம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது ஓகேங்களா. நம்ம வந்து அதாவது பாபாவே மட்டும் பார்த்தீங்கன்னா முரளி வந்து நிறைய தடவை வந்து ஜாதகத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நான் அதை பற்றி நான் ஒரு கிளியராக ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாபாவை நினச்சிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தடை வராது, தடையே வராது ஓகேங்களா. ஸோ தடையே வராமல் அப்படியே நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கலாம், அப்படியே தூக்கி உங்களை வச்சுக்குவார், உங்கள் பக்கம் அவர் பக்கத்துலேயே வச்சுக்குவார். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நினைப்பீங்க, ஸோ இவங்க பார்த்திங்களா ராஜயோகத்தில் பெரியாளாக இருக்காங்க, இவங்க வந்து எவ்வளோ சேவை பண்ணுறாங்க, இவங்க வந்து எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் யோகத்தால் அவங்கள தாராளமாக மிந்திட்டு போயிடலாம். பாபாவுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட அந்த சித்திரகுப்தன் 7 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, காமிச்சுக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாபா கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அவரோட இதில் அவர் கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்பார். இந்த குழந்தைய அப்படியே தூக்கி அப்படி முன்னாடி வச்சுருவார், ஓகே அடுத்த நாராயணன் இவர் தான் அப்படி தூக்கி வச்சுருவார் ஓகேங்களா. நீங்கள் யோகா மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ சேவை பண்ண வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ யோகா தான் 90% யோகா தான். அதுக்கப்புறம் முரளியும் ரொம்ப முக்கியம், சேவை கிடைக்கிற நேரத்தில் பண்ணுங்க ஓகேங்களா. சேவை கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும், ஆனால் சேவையே பண்ணக்கூடாது. ஸோ என்னையுமே கேட்குறாங்க, ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு யோகா தான் முக்கியம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சா யோகா பண்ணுங்க, பாப்பாட்ட பேசுங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அவரை அன்பாக நினைக்கணும், பாபாவை நினைக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே நடக்காது. அன்பாக நினைக்கணும். அவர் கேட்பார், நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் கேட்பார், இதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு ஓகேங்களா. அவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படிம்பார். பாப்பா இவ்வளோ நாள் உன்னை நினச்சதே, நான் எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், அதான் பாபா அதனால தான் உன் நினச்சேன் அப்படின்னா அவர் கொடுத்துருவார் ஓகேங்களா. ஆனால் அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. அடுத்த 5-6 வருஷத்துக்கு நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போது எதுவுமே வேணாம் பாப்பா, எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால தான் உன்ட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை மாதிரியே இந்த குழந்தை இருக்கு பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருவார். ராஜாவோ குறப்பார், என்ன வேணும் உனக்கு, எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஓகேங்களா. ஸோ டைட்டிலாக நாங்கள் அப்படி போடுறதுன்னா எல்லாத்தையும் வந்து பார்க்க வைக்கணும்னு தான் அந்த டைட்டிலே போடுறது. அப்போது இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்துக்கிங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஞானத்தை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உலக ரகசியம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா. ஓம் சாந்தி, தேங்க்யூ பாபா.